சார்லஸ் ரிச்சர்ட்சன் பேரே மாசா இருக்குல்ல, பேர் போல இந்த வீடியோவும் ரொம்பவே மாசா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். August 29, 1814 சார்லஸ் ரிச்சர்ட்சன் இங்கிலாந்தில் பிறந்தார். சின்ன வயசாக இந்த சார்லஸ்க்கு பொல்காட்சியில் பார்த்த பொம்மை மேலே ஆசை வர்றது போல இந்த கிரிக்கெட் மேலே அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. திறமை தான் நமக்கு இருக்கே, நாம் ஏன் கிரிக்கெட் பிளேயராக வரக்கூடாது அப்படின்ட்டு 6 வயசுலேயே நினச்சாரு. ஆனால் 6 வயசில் சாதனை படைக்கலான்னு நினச்ச நேரத்தில் அவரோட அப்பா இறந்ததுனால தான் கனவை எய்மை அங்கேயே அவர் அப்பா கூடவே மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருச்சு. அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் அவங்க வீட்டில் எல்லாருமே பௌர்ணமிக்கு அப்புறம் வர அமாவாசை போல எல்லாரும் இருண்டு போயிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையும் இருண்டு போயிருந்துச்சு. ஆனால் அப்போ தான் சார்லஸோட அம்மா ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் தோத்து போய் இருக்கக்கூடாது. பூமிக்கு கீழே புதஞ்ச வித பூமியை பிளந்துட்டு வெளியில் வர்றது போல் நீ மேலே வரணும், மேலே வரணும் அப்படின்னு சொல்லி சார்லஸை கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ தான் குடும்பத்துக்காக தன்னோட கனவை ஆவி வெளியே வராமல் இருக்க இட்லி குண்டாவை மூடி வைக்கிறது போல் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 1833 எய்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போதே தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சுரங்கப்பாதையில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் தென் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு மார்க் புரூனல் அப்படின்னு ஒருத்தர் இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அவரை கூட்டிகிட்டு போய் ரயில்வே கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு போதாது அப்படின்னு கிரிக்கெட்லேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஆனால் அது மார்க் புரூனலுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் மெட்ராஸ் படத்தில் செவருக்கு சண்டை போடுறது போல் சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச கொஞ்ச நாள்லேயே ஒன்றும் சேர்ந்துட்டாங்க. தென் 1858 கூட அந்த நட்புக்காக ரிச்சர்ட்சனை சவுத் இந்தியன் வெல்ஸ் யூனியனோட ரயில்வேஸோட இன்ஜினியராக ப்ரொமோட் பண்ணாங்க. இதில் என்ன இவர் சாதனை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் மேத்தமெட்டிக்ஸை படிச்சுட்டு ரயில்வே ட்ராக்ல சுரங்கப்பாதை சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே திமிங்கலம் போய் பார்த்துருப்போம், டேர்னல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தண்ணிக்குள்ளே சுரங்கப்பாதையை கட்ட ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் இவரோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணி அதுக்காக தனியாக ஃபண்ட் ஒதுக்குறாங்க. ஃபண்டு ஒதுக்குனதுக்கப்புறம் அந்த ஃபண்டை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடியில் ஒரு பெரிய சுரங்கப்பாதையை கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பனிங் செரிமனி வைப்பாங்கல்ல, லிங்கா படத்தில் ரஜினி டேம் ஓப்பன் பண்ணதுக்கு ஓப்பன் செரிமனி வச்சது போல் அந்த திறப்பு விழாவுக்கு கூட வேலை பண்ணவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாக ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சோகமான ஒரு ட்விஸ்ட் நடக்குது. கடலுக்கு அடியில் கட்டின சுரங்கப்பாதையில் ஆணி அடிக்க ட்ரில்லு போட்டது போல் யாரோ ஓட்டையை போட்டுட்டானுங்க. அதனால் பெரியதளவில் பாதிப்பு வந்ததால் ஜுராசிக் பார்க்குள்ள முயல் போனது போல் எல்லாம் பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் கிரிக்கெட்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்ச அவரோட எண்ணமும் நாசமாக போயிடுச்சு. ஒரு பக்கம் கட்டின சுரங்கம் கவுந்துடுச்சு, ஒரு பக்கம் அப்பா தவறிட்டாங்க, இன்னொரு பக்கம் இவரோட கேம் நடக்காமல் ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ தான் அவர் வாழ்க்கையில் இழந்தது யோசிச்சு யூஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சாதனை படித்தா தான் சோறு கிடைக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்ட மேத்தமெட்டிக்ஸில் இருந்தும் சிவில் இன்ஜினியராக இருந்த ரிச்சர்ட்சன் கிரிக்கெட்டில் அதிகமாக வச்சிருந்த ஆர்வத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட்லாம் இப்போ விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற MRF, அடிடாஸ், GM இது போல் பேட்டெல்லாம் இருக்காது. எல்லாருமே இப்போ விளையாடுற ஹாக்கி ஸ்டிக்கை பார்த்துருப்போம். இப்போ இருக்க ஹாக்கி ஸ்டிக் போல தான் அப்போ ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிச்ச கிரிக்கெட் பேட் இருந்துச்சு. அந்த பேட்டை பார்த்த ரிச்சர்ட்சன் இது ஆங்கிள் சரியில்லை அப்படின்னு பட்டி பார்த்து நேசமணி போல் டிங்கரிங்லாம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. தென் வில்லோ மரத்தில் இருந்து பேட் தயாரித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வில்லோ பேட் தயாரிக்கிறாரு. அதில் கரும்பு குச்சியை கனெக்ட் பண்ணி பேட் ஹேண்டிலையும் உருவாக்குனாரு. அதுலேயும் இந்தியன் ரத்தா கத்தியை மிஸ் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிட்டது போல் அதுலேயும் ஃபெயிலியர். கடைசியாக வில்லோ மரத்தை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி பேட்டு, பேட்டோட டைனில் பேட்டோட ஹேண்டிலு எல்லாம் தயாரித்து சாதனை படைத்தார். அதுக்கப்புறம் அவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பல பேர் பல அட்வான்ஸ் பேட்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எல்லா காலத்துலேயும் தோற்று மேத்தமெட்டிக்ஸ் மட்டுமே படித்து சம்மந்தமே இல்லாத இன்ஜினியர் ஒர்க்கை பண்ணி ஃபர்ஸ்ட்டாக சாதிக்கணும்னு நினச்சி பேட்டை கண்டுபிடிச்சது சார்லஸ் ரிச்சர்ட்சன் தான். ஒரு இன்ஜினியர் கூட இப்போ எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே பல விதமான ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. எதுவும் சாதிக்க முடியாதுன்னு இப்போ பேசுகிற ரூமர்ஸ்க்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஜினியர் நல்லா படித்து ஐடி கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சா மட்டும் போதாது, அறிவி யூஸ் பண்ணால் மேத்ஸ் படித்தவங்க கூட மேதாவியாகலாம், வேலைக்கே போய் படிக்காதவங்க கூட இன்ஜினியர் ஆகி பேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார்லஸ் ரிச்சர்ட்சன். ஓகே கைஸ்,
இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ ரொம்பவே சூப்பர் 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 டூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இது போல ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம மிஸ்டர் ஆர்எம்பி விசன் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஆடி பண்ண அமலா போல் போல் நினைச்சு டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் அப்படின்ட்டு அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பை பை.